புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் கே கண்ணன் அவர்களுக்குரியதை தற்பொழுது காண்போம் மதுரை வீரன் படத்தில் புரட்சித் தலைவரின் குழுவிற்கும் பாலையாவின் குழுவிற்கும் மோதல் ஏற்பட்டு சண்டை செய்யும் காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது புரட்சித் தலைவரை பார்த்த மகிழ்ச்சியிலும் அவர் சண்டை செய்யும் அழகை கண்ணெதிரே கண்ட குதுகலத்தில் அப்படியே அயர்ந்து போய் நின்று விட்டேன் புரட்சித்தலைவரின் நண்பனாக மதுரை வீரன் படத்தில் எனக்கு வேடம் தந்திருந்தனர் நான் அவரை பார்த்தபடி நின்று கொண்டிருந்ததை தலைவர் பார்த்துவிட்டார் விட்டார் பொன்முருகலோடு அருகில் நெருங்கி வந்தார் அவர் என்னிடம் எதுவும் கேட்பதற்கு முன் நானே சொல்லிவிட்டேன் எனக்கு சண்டை ஒன்றும் தெரியாது என்று புரட்சித் தலைவரே எனக்கு எப்படி சண்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார் அதன்பின் உற்சாகமாக அந்த காட்சியில் நடித்தேன் புரட்சித் தலைவரை முதன் முதலாக என்று சந்தித்தேனோ அன்றே அவர் என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு விட்டார் எனக்கு குருவானார் மந்திரகுமாரி சர்வாதிகாரி போன்ற படங்களை பலமுறை பார்த்துவிட்டு புரட்சித் தலைவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று துடித்திருக்கிறேன் எப்போது அவரை நேரில் பார்க்க போகிறோம் என்று ஏங்கியிருக்கிறேன் புரட்சித் தலைவருக்கு நண்பனாக மதுரைவரின் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தபோது போது எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்பதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அந்த பூரிப்பில்தான் படப்பிடிப்பின் போது அவரை பார்த்ததும் அப்படியே மெய்மறந்து நின்றுவிட்டேன் என் எண்ணம் போலவே தொடர்ந்து புரட்சித்தலைவருடன் பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது காவல்கரன் படத்தில் புரட்சித்தலைவருடன் நான் சண்டை செய்யும் காட்சிக்காக ஸ்டண்ட் குழுவினருடன் ஒத்திகையை பார்த்து கொண்டிருந்தேன் சத்யா ஸ்டுடியோவில் எதிர்பாராத விதமாக எனது கால் நன்றாக பிசங்கி விட்டது காற்றோட்டமாக இருக்கட்டும் என்று என்னை வெளியில் மனதில் தூக்கி கொண்டு வந்து படுக்க வைத்திருந்தனர் இந்த நிகழ்ச்சி நடந்தபோது புரட்சித்தலைவர் வாக்னி ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார் அவருக்கு செய்தி எப்படியோ எட்டியிருக்கிறது உடனே சத்யா ஸ்டுடியோவிற்கு வந்து பாசத்தோடு என்னை விசாரித்தார் டாக்டரிடம் அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்தார் எனக்கு கால் பிசங்கி இருப்பதால் அது சரியாகும் வரை பத்து நாட்கள் படப்பிடிப்பை தள்ளி போடும்படி கூறினார் தலைவர் நான் ஏற்றிருப்பது சாதாரண வேடம்தான் எனக்கு பதில் வேறு யாராவது வைத்து படப்பிடிப்பை உடனடியாக நடத்தி முடித்திருக்கலாம் பத்து நாட்கள் படப்பிடிப்பை தள்ளி போடுவதால் எவ்வளவு செலவு சிரமம் ஏற்படும் என்பதை பற்றி எல்லாம் புரட்சித் தலைவரும் ஆரம்பியும் கவலைப்படவில்லை எனக்கு பதில் வேறு யாராவது வைத்து எடுக்காமல் நான் குணமடைந்து நடிக்கும் வரை படப்பிடிப்பை தள்ளி வைத்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கருணை உள்ளத்தையும் பேரன்பையும் இப்பொழுது நினைத்தாலும் மெய் சிலிர்கிறது அரசியலில் எனக்கு ஏதாவது முக்கியத்துவம் அளிக்க விரும்பிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்பிக்கையுடன் மன்ற பொருளாளர் பொறுப்பை தந்துள்ளார் நாடாளுமன்ற சட்டமன்றத் தேர்தலில் பிரச்சாரம் செய்ததனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் இருந்தேன் ஆபரேஷன் செய்யும் நிலை ஏற்பட்டது நான் நர்சிங் ஹோம் ஒன்றில் இருக்கின்றேன் என்ற செய்தி ஒரு நாள் இரு பதினோரு மணிக்கு மேல் புரட்சித் தலைவருக்கு தெரிவிக்கப்படுகிறது உடனே மருத்துவமனைக்கு விரைந்து வந்தார் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜித் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்தபோது நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறேன் திடீரென்று விழித்து பார்த்தபோது எதிரில் ஒரு நாற்காலியில் தலைவர் அமர்ந்திருந்தார் என்னால் ஒன்றுமே பேச முடியவில்லை அந்த நடுநெசியில் தனது காரை அனுப்பி டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை அழைத்து வர சொல்லி என்னுடைய உடல்நலம் குறித்து கேட்டுவிட்டு சிகிச்சை முடியும் வரை என்ன செலவாகும் என்று விசாரித்தார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூவாயிரம் ரூபாய் செலவாகும் என்றார் டாக்டர் அந்த பணத்தை எடுத்து உடனே டாக்டரிடம் கொடுக்க வந்தார் தலைவர் சினிமா கம்பெனியிலிருந்து பணம் வந்தது உரிய தொகையை மருத்துவமனைக்கு கட்டிவிட்டேன் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் கூறினேன் செல்லமாக கோபித்துக் கொண்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார் இதன் பின்பு ஒரு முறை என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்த்திருந்தேன் அறுவை சிகிச்சை நடந்தது அமைச்சர் திருச்சி சவுந்தரராஜன் மூலம் இதனை தெரிந்து கொண்ட தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் குஞ்சப்பண்ணனிடம் பணம் கொடுத்து அனுப்பி எவ்வளவு செலவானாலும் நான் தான் செய்வேன் என்று முன்னதாகவே கூறிவிட்டார் இதுபோல் எதிர்பாராமல் உதவுகின்ற தர்மதேவன் தலைவர் நாட்டு மக்கள் தலைவரை இதயத்தில் பதித்து போற்றுவதற்கு காரணம் அவரது நல்லெண்ணமும் தர்ம சிந்தனையும் ஏழை எளியவர்களுக்கு உதவிடும் வற்றாத கருணை உள்ளமும் தான் எதிர்கட்சியினர் எத்தனையோ இளையவர்களை செய்தும் அவர் புகழ் மங்காமல் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்ல காரணம் வாரி வழங்கும் வள்ளல் தன்மையும் நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துள்ள தியாக பண்பும் தான் இன்று எனக்கு இருக்கும் ஓரளவு வசதி புகழுக்கு அடிப்படை காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் இப்படி எண்ணற்றோருக்கு வழிகாட்டியாக இதே தெய்வமாக விளங்குபவர் புரட்சி தலைவர் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் கே கண்ணன் அவர்கள் கூறுகிறார்